கூட்டத்தினுடைய தலைவர் கட்சியுடைய வடசங்க மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் சுந்தரராஜன் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய அரசியல் தலைமைக்கள் உறுப்பினர் அருமைத்தோழர் பிரகாஷ் காரத் அவர்களே, எனக்கு பிறகு இங்கு நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமைத்தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர்கள் உருவான அறிவித்தவர் சுப்பராயன் அவர்களே, உரையாற்ற அமைந்திருக்கக்கூடிய கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் சவுந்தரராஜன் அவர்களே, தோழர் வாசி அவர்களே, மேடையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களே, திரளாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவித்தவர்களே, நண்பர்களே, சகோதரிகள், தமிழ்நாடு முழுவதும் கருத்துரிமை பாதுகாக்க, ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க 1000 மையங்களில் தெருமுனை பிரச்சாரத்தை முடித்த பிறகு இங்கே மகத்தான இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மகத்தானவர் என்று கொடுத்து நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் வடசென்னை மாவட்ட குழுவை மாநில குழு சார்பாக நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பிரகாஷ் காரத் அவர்கள் உரையாற்றுகிற போது மோடி அரசு எங்கெல்லாம் ஜனநாயக உரிமைகளை பறிக்கிறது, கருத்துரிமை பறிக்கிறது, வாழ்வாதாரத்தை பறிக்கிறது என்று ஏராளமான உதாரணங்களை பிரகாஷ் காரத் அவர்கள் இங்கே விளக்கியிருக்கிறார். எனக்கு பிறகு உரையாற்றிக் கொண்ட பாலகிருஷ்ணன் மேலும் பல்வேறு விருதுகளை உங்கள் சிந்தனைக்காக முன்வைக்க இருக்கிறார். நான் சுருக்கமாக சில கருத்துக்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எதற்காக இந்த பொதுக்கூட்டம், எதற்காக பிரச்சார இயக்கம்? இங்கே பல தோழர்கள் பேசியிருக்கிறார்கள், தூத்துக்குடி மாநகரத்தில் காற்று மாசுபடுகிறது, நிலம் மாசுபடுகிறது, தண்ணீர் மாசுபடுகிறது, அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று போராடினார். போராடிகள் துப்பாக்கி சூடு 13 பேர் அங்கே கொல்லப்பட்டார். 8 வழிச்சாலை விவசாயிகளுடைய வாழ்வுரிமையை பாதிக்கிறது, வாழ்வாதாரத்தை சிதைக்கிறது. அந்த திட்டம் வேண்டாம் என்று விவசாயிகளை விசாரிக்க சென்றால் கைது, துண்டனைக்கு விநியோகம் செய்தால் வழக்கு, நடைமுறை இயக்கம் நடத்த சென்றால் கைது வழக்கு என்று மாநில அரசாங்கம் அடக்குமுறையை தொடுக்கிறது. கோவை மாநகரில் தண்ணீரை வியாபாரமாக்குவதற்காக பன்னாட்டு கம்பெனிக்கு அங்கே உரிமம் கொடுத்து அதை ஆட்சேபித்தல் எதிர்த்தால் அங்க வழக்கு போடுவதற்கு அங்கே மாநகராட்சி மாநில அரசு மிரட்டுகிறது. ஆர்ப்பாட்டம் நடத்தினால் வழக்கு கைது, மறியல் நடத்தினால் வழக்கு கைது, போராட்டம் நடத்தினால் அனுமதி மறுக்கப்படுகிறது. நண்பர்களே, சென்னை மாநகரத்தில் காவல்துறை அவர்கள் தனியார் அந்த மண்ட உரிமையாளர்களுக்கு அங்கே கடிதம் கொடுத்து அரசியல் கட்சிகள் சார்பாக யாராவது அரங்க கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் உங்கள் மண்டபங்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று காவல்துறை மண்டப உரிமையாளர்களை மிரட்டி வருகிறார். கடந்த காலங்களில் பெற்ற பல்வேறு போராட்டத்தில் கலந்து கொள்ளும் தோழர்கள் மீது காவல்துறை சார்ந்தவர்கள் ஏராளமான வழக்கை போட்டிருக்கிறார்கள், கைது செய்திருக்கிறார்கள். வழக்கு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை ஏற்று போராடி பல்வேறு துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான பிறகு குண்டடிபட்டு காயமற்றி சிகிச்சை பெற்று வரக்கூடிய பலரை மருத்துவரை நாங்கள் எல்லாம் சென்று சந்தித்தோம். ஒருவருக்கு தோள்பட்டியில் குண்டடிபட்டு கழுத்தில் குண்டடிபட்டு அறுவை சிகிச்சை முடிந்து சிகிச்சை பெற்று வந்தார். அவர் அருகில் அவருக்கு துணைவியாக இருந்தார். நான் அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல சென்ற போது அவருடைய துணைவியார் சொன்னார், என்னுடைய தலைவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர் காயமுற்று இருக்கிறார்கள்,
எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, அந்த செர்லைட்டாரையை மீண்டும் திறக்க கூடாது, அதை மூட 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 வேண்டும் என்று உறுதியாக அந்த பெண்மணி சொன்னார். பாரத கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எடப்பாடிக்கு மோடிக்கு நாம் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம், உறுதியாக எச்சரிக்க விரும்புகிறோம். எத்தனை வழக்கு போட்டாலும் கைது அடுத்தவரை விட்டாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் உரிமைகளுக்காக நடத்தக்கூடிய போராட்டத்தை தொடருவோம் தொடருவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எச்சரிக்கை பட்டிருக்கிறேன். இதற்காக கருத்துரிமை பறிக்கப்படுகிறது. தொலைக்காட்சி நிறுவனங்களில் அங்கு பணியாற்றக்கூடிய இருவர் மாநில அரசு மத்திய அரசு விமர்சித்தால் அவர் வெளியேற்றப்படுவார். நாளேடுகளில் வார ஏடுகளில் மோடி விமர்சித்து எழுதினால் அவர் வேலை நீக்கம் செய்யப்படுவார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் உரிமையாளர்களை டெல்லி கலைத்து மோடி மிரட்டினார், எச்சரித்தார். இதெல்லாம் எதற்காக? மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கையால், மாநில அரசு பொருளாதார கொள்கையால் மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது, வாழ்வுரம் பறிக்கப்படுகிறது. நாம் ஏராளமான விபத்துகளை சொல்ல முடியும். நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தில் அங்கே தொழிலமைச்சர் அறிக்கை வைத்து என்ன சொன்னார் அவர்? கடந்த ஆண்டு மத்திய அரசு அறிவித்த ஜிஎஸ்டி அந்த சட்டத்தால், ஜிஎஸ்டி திட்டத்தால் தமிழகத்தில் 50,000 சிறு குறு தொழிலாளர் மூடப்பட்டு 500,000 பேர் தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். ஏற்றுமதி சரிந்திருக்கிறது, ஒளிப்பாடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களிடம் தட்டி கேட்டால் அங்கே வழக்கு போடுவார்கள், கைது செய்வார். தட்டி கேட்பதற்கு உரிமை மறுக்கப்படுகிறது. 50,000 சிறு குறு தொழிலாளர் மூடப்பட்டது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியாதல்ல, சமீபமாக சில நாட்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3,000 அரசு பள்ளிகளை மூடப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏன்? கடந்த மே மாதம் ஒரு நாளேடு தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மூடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக செய்தி வந்தபோது அவசர அவசரமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் துறைச்சாளர் அவசர அவசரமாக பத்திரிகை கூட்டத்தை கூட்டி அங்கே செங்கோட்டை சத்தியம் செய்து சொன்னார். நாங்கள் தமிழகத்திற்கு அரசு பள்ளிகள் மூடுவது என்று அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது என்று செங்கோட்டை அமைச்சர் சொன்னார், கல்வித்துறை செயலாளர் சொன்னார். ஆனால் கடந்த ஜூலை மாதம் இறுதியில் டெல்லியில் நடைபெற்ற கல்வி அமைச்சர் கூட்டத்தில் மாநில கல்வித்துறை செயலர் கூட்டத்தை கலந்து கொண்டு என்ன சொன்னால் தெரியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பணிகளில் 1,053 பணிகளை மூடுவது என்று அரசாங்கம் முடிவெடுத்துவிட்டது. 1,950 பணிகளை மூடுவதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்போம் என்று கல்வித்துறை செயலாளர் டெல்லியில் கல்வி அமைச்சக மாநாட்டில் பேசியது பத்திரிகை வெளியானது. நண்பர்களே, சிறிய குடி சிறு அந்த சிறு குறு தொழில்கள் மூலம் தொழிற்சாலைகள் மூடப்படுகிறது, அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது. எதற்காக? மத்தியில் ஆட்சி இருக்கக்கூடிய மோடி அரசு இந்தியாவில் கிடைப்பட மாநிலங்களுக்கு என்ன தாக்கியது என்பதை தெரியுமா? அரசு பள்ளிகள் மாணவர்களுக்கு 15 குறைவாக இருந்தால் அந்த பள்ளிகளை மூட வேண்டும் என்று 6 வாரத்திற்கு முன்னர் எல்லா மாநிலங்களுக்கும் மோடி அரசு தாக்கியது என்று உத்தரவு பிறப்பித்தது. அதை தமிழகத்தில் அமலாக்க மாட்டோம் என்று சொன்ன மாநில அரசு கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்ப என்ன செய்கிறார்? 3,000 பள்ளிகளை மூடுவதற்கு முடிவெடுத்து முதற்கட்டமாக 1,500 பள்ளிகள் மூடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து அறிவித்து விட்டது. நாங்கள் கேட்க விரும்புகிறேன், அரசு பள்ளிகள் மூடப்பட்டால் தலித்து குடும்பங்களை சார்ந்த குழந்தைகள், பிற்படுத்தப்பட்ட ஏழை குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி என்பது கேள்விக்குறியாக மாறாதா? ஒரு புறத்தில் அரசு பள்ளிகளை மூடக்கூடிய மாநில அரசு 3,000 டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று
உத்தரவிட்ட பிறகு அதை மூடக்கூடாது மூடக்கூடாது என்பதற்காக வடுக்க தொடுத்து வாதாடி டாஸ்மாக் கடைகளை மாநில அரசு திறக்கிறது, அரசு கடைகளை மாநில அரசு மூடுகிறது. என்ன செய்வதுதான் மாணவர்களை இருந்தால் என்ன செய்வது? மாணவர் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மட்டுமல்ல, கல்வியாளர்கள் சொன்னார்கள், கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது, தனியார் பள்ளிகள் மாணவர் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. அரசு பள்ளி பாதுகாப்பதற்காக கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும், கழிப்பிடம் கட்ட வேண்டும், ஆசிரியர் கால் எடுக்க வேண்டிய ஆசிரியர் நியமனம் செய்ய வேண்டும், கல்வித்தரத்தை உயர்த்தி அரசு பணிகளை பாதுகாத்தால்தான் ஏழை குடும்பங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால கல்வியை பாதுகாக்க முடியும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொன்னோம், கல்வியாக சொன்னார்கள். ஆனால் கடந்த 9 ஆண்டு காலமாக ஆட்சி இருப்பவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களை ஊக்குவித்து அரசு பணிகளை புறக்கணித்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு பணிகளில் ஒரு 10% பணிகளை மூடுவதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருவது திட்டம் தீட்டி வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், கேட்டுக்கொள்கிறேன், தமிழகத்தில் அரசு பணிகளை கூடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் ஏற்ற வேண்டிய உள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டால், வாழ்வுரிமை பறிக்கப்பட்டால் அதை ஏற்றி கேள்வி கேட்கிற போது வழக்கு கைது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, 8 வழிச்சாலை என்ற திட்டம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, அதை அனுமதிக்க கூடாது என்று கம்யூனிஸ்ட் கட்சியை சார்பாக மாநில சட்டத்துறை பாலகிருஷ்ணன் தலைமையில் நாங்கள் நடைபெறும் இயக்கத்தை துவக்கினோம். எங்களை கைது செய்தார்கள். கைது செய்த பிறகு மீண்டும் நிலவை தூக்குவதற்கு சொன்ன போது ரிமாண்ட் செய்வதற்கு சிறைக்கு அனுப்பவும் சிறைக்கு அனுப்புவதற்கு சொன்னார்கள். நாங்கள் உறுதியாக சொல்லுவோம், சிறைக்கு சென்றாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் என்று அறிவித்தோம். எட்டு வயசாலைக்கு அனுமதி கொடுக்க கூடாது, கொடுத்த அனுமதியை அங்கே கொடுத்த அனுமதியை திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் வழக்கு நடைபெற்று வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நீதிமன்ற வழக்கு தொடுத்திருக்கிறோம். சென்னையிலிருந்து சேலம் செல்வதற்கு ஏற்கனவே 3 சாலைகள் இருக்கிறது, 4வது சாலை தேவை கிடையாது. தேவை கிடையாது என்று போராடுவதற்கு, வாதாடுவதற்கு, விவசாயி சந்திப்பதற்கு, நடவடிக்கை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று நீதிமன்ற வழக்கு தொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாதல்ல, பதிவு சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு அதை கண்டித்து ஏற்கனவே பொறுப்புக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. மதுரைக்கு உயிரி வைத்து வழக்கு தொடுத்து தீர்ப்பு பெற்று அங்கே தூத்துக்குடியில் மற்ற கட்சிகளும் முயற்சி எடுக்காத போது அந்த துப்பாக்கி சொட்டு நிறைவேற்றை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பு நடத்தி என்பதை நான் பெருமாள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அங்கே உத்தரவிடுகிற போது 2000 பேருக்குமே பொதுக்கூட்டம் கலந்து கொள்ளக்கூடாது. பொதுக்கூட்டம் நடந்தது, 2000 3000 4000 பொது கொடுத்து கலந்து கொண்ட பிறகு மீண்டும் காவல்துறை சார்ந்தவர்கள் அங்கே நீதிமன்ற வழக்கு போட்டாங்க. நீதிமன்ற அனுமதி 2000 பேர் கலந்து கொள்ளக்கூட பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக, ஆனால் 4000 பேர் கலந்து விட்டாங்க. அந்த கலந்து கொள்ள அனைவரும் மட்டுமல்ல தலைவர்களும் வழக்கு போட வேண்டும் என்று அங்கே காவல்துறை வாதாடியது. நீதிமன்றம் சொன்னது பொதுக்கூட்டத்துக்கு 7 பேர் எண்ணின்னு அனுமதிக்க முடியுமா? நீங்க தொடுத்த வழக்கை நீதிமன்றம் ரத்து செய்வதாக அது மத உயிரிழந்த அறிவித்திருக்கிறதே என்பதை இங்கே பிரகாஷ்கர் சுட்டிக்காட்டினார். வேதாந்த கம்பெனி டெல்லியில் அகில இந்திய அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் கிரீன் பெஞ்சில் அந்த வழக்கு தொடுத்து வழக்கு நடைபெற்று வருகிறார். மத்திய அரசாங்கம் எத்தனை நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கிறது.
நடக்க வேண்டுமா நடத்த வேண்டும் பரிசீலிப்பதற்கு ஒரு நீதிபதி தலைவர் குழு அமைத்திருக்கிறார். மீண்டும் ஆலை திறப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சிக்கிற போது மாநில அரசாங்கம் எத்தனை நிலைப்பாட்டை மேற்கொள்கிறது? அந்த ஆலை நிர்வாகத்துக்கு ஆதரவாக செய்ய நிறுவனத்திற்கு ஆதரவாக அந்த முயற்சி எடுக்கிறது. டெல்லி மாநகரில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் இங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அந்த வழக்கு எடுத்து வருவதை பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு அகிலங்களை மனித உரிமை பறிக்கிற போது மாநில தமிழகத்திலே இன்பந்தா செய்வார் ஏன் வரவாசம் செய்யக்கூடிய உரிமைகளை பறிக்கிற போது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மற்ற ஒழிப்பாளி மக்கள் சார்பாக மோடிக்கு எச்சரிக்கை விரும்புகிறோம், எடப்பாடிக்கு எச்சரிக்கை விரும்புகிறோம். எத்தனை அடக்குமுறை வந்தாலும் எத்தனை வழக்கல் கொடுத்தாலும் கருத்துரை படித்தாலும் இந்த உரிமைக்காக ஜனநாயக உரிமைகளுக்காக கருத்துரைக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம் தொடரும் என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.